सदाशिवम् उन्नामम् ज्योतिस्वरूपम् इन्द्रूपम् परन्दामये उन्निल्लम् तरणियिल् संगमम् उन्कालम् सत्यम् காப்பது உந்தர்மம் சத்தியம் காப்பது உந்தர்மம் சத்தியம் சுந்தரம் கடல் நீவனே சர்வேஸ்வரா தந்தை பாயுமி அனைத்தும் அறிந்தவன் பிறப்பிடம் சிவனே சர்வேஸ்வரா துடைப்பவன் திருமூர்த்தி நீ திருலோகநாதன்
மற்றார் உறவும் இல்லை சிவனே சர்வேஸ்வரா ஒரு பாடலை நாம் கேட்டோம். முழு பாடலையும் கேட்டு ரசிக்கும் பொழுது அந்த பரமாத்மாவை அழகாக புரிந்து கொள்ள முடியும். இதுபோல பலவிதமான தலைப்புகளில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சங்கமுகத்தில் பாபா தந்தையாகவும் பரம ஆசிரியராகவும் பரம சத்குருவாக இருந்து நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். வழி நடத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு இடையிடையில் கடைசியில் அந்த கரும தத்துவங்களை பற்றி அதையும் புரிய வைத்து தர்மராஜ்புரியில் என்னென்ன கர்மங்கள் அகர்மங்கள் விகர்மங்கள் எல்லாவற்றையும் புரிய வைத்து எண்ணத்தில் அளவில் கூட யாருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் நீங்கள் தர்மராஜ்புரியை நீ கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும், அங்கே சலாம் போட வேண்டியதாக இருக்கும் அப்படி என்று புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நாம் அந்த சத்தியம் என்ற கண்ணாடியின் அந்த சுரூபத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நமக்கு இப்பொழுது முக்கியமாக இருக்கின்றது. அதனால் இப்பொழுது நாம் ஒரு நொடியில் இந்த உலக ஆத்மாக்களுக்காகவும் இயற்கைகளுக்கும் நாம் ஒரு நொடியில் ஆழ்ந்த அமைதியிலிருந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கலாம் எண்ணத்தின் மூலமாக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இதுபோல நாம் பல தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட பார்த்தோம் அந்த உலகில் அழியக்கூடிய அந்த பதவிக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், வார்த்தையை அடிக்கடி சோதனை செய்து யாருக்கும் தப்பு வரக்கூடாது அப்படி என்று அடிக்கடி சோதனை செய்வார்கள். நாமும் கூட இந்த சங்கமுகத்தில் யார் கூட இருக்கின்றோம், பரமாத்மா கூட இருக்கின்றோம், விசேஷ ஆத்மா ஆகிவிட்டதால் நம்முடைய வார்த்தைகளை சோதனை செய்து பார்க்க வேண்டும். இதுபோல நம்முடைய நினைவு சின்னங்கள் அங்கு உருவாக்கப்படுகிறது பக்தியில. அதனால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக தர்மராஜ்புரியை நீங்கள் கடந்து செல்லலாம் அப்படி என்று நேற்று பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பானது என்னவென்றால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எழுதக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நினைவு சின்னமாக மாறிவிட வேண்டும், சக்திசாலியாக மாறிவிட வேண்டும். உதாரணமாக அலௌகிக்க வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பத்திரிகைகள் தினசரி பேப்பர்கள் கட்டுரை எழுதுவார்கள். அந்த பத்திரிகை செய்தி எழுதுகிறார்கள். அதாவது அந்த பத்திரிகை வார மாத இதழ்கள் பிரசுரிக்க அவர்கள் எழுதக்கூடிய வார்த்தைகளை அனுப்புகின்றார்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது, அது சரியாகத்தான் இருக்கிறதா, அதில் ஏதாவது பிரபாவம் ஏற்படுகிறதா அப்படி என்று அவர்கள் சோதனை செய்வார்கள். அந்த கட்டுரையுடைய நோக்கம் என்ன,
அதில் தலைப்பு இருக்கிறதா, அதனுடைய குறிக்கோள் என்ன, அதனுடைய அனுசாரம் என்ன, எப்படி எழுதியிருக்கின்றார்கள், எழுதியிருக்கிறதா அப்படி என்று அவர்கள் எழுதுபவர் என்ன சொல்வார்கள், மீண்டும் 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 அவர் சரிபார்ப்பார்கள், சோதனை செய்வார்கள். வார்த்தைகள் எங்கேயாவது மிஸ்டேக் ஆகியிருக்கிறதா, தவறுகள் இருக்கின்றதா, இலக்கிய பிழை இருக்கிறதா அப்படி என்று அவர்கள் சோதனை செய்வார்கள் லௌகிக விஷயத்தில். அப்போ நாம் எங்கே இருக்கின்றோம் இப்பொழுது, சங்கமிகத்தில் இருக்கின்றோம். பரமாத்மா உருவாக்கப்பட்ட அந்த சங்கமிகத்தில், அந்த புத்தினுடைய அந்த சங்கமிகத்தில் இருக்கின்றோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அமிர்த வேளையிலிருந்து, அதாவது காலையில் 4 மணியிலிருந்து 4:45 மணியிலிருந்து இரவு நாம் தூங்கும் வரையில் நாம் நடைமுறையில் என்னென்ன எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும், கணக்கு எழுத வேண்டும். இது புரிகிறதா? இப்படி எழுதும் பொழுது நாம் முழுமையான அந்த சம்பூர்ண அந்த சத்தியம் என்ற கண்ணாடியை உருவாக்கலாம். இல்லை என்றால் வேறு எங்கே போங்கள் முடியவே முடியாது என்று இதன் மூலமாக நமக்கு ஆணித்தரமாக பாபா நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த டிராமாவில் காரிய மூலமாக நாம் நிரப்புகின்றோம். நாம் இரவில் தூங்கும் பொழுது தன்னுடைய ஒவ்வொரு நாளிலும் சரி, நாம் நடைமுறையில் என்னென்ன செய்தோம், என்னென்ன நிரப்பியிருக்கின்றோம், என்னென்ன கட்டுரை எவ்வளவு சக்திசாலியானதாக நாம் ஏற்படுத்தியிருந்தோம், அந்த பிரபாவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் வீணாக இருந்ததா, என்னுடைய வார்த்தைகள் சக்திசாலியானதாக இருந்தா, அதை சோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி சோதனை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் தர்மராஜ் புரிய ஈஸியாக கடந்து சென்று விடலாம். அதை பாபா புரிய வைக்கின்றார். அதனால் பாப் தாதாவிடம் நிறைய சங்கல்ப சக்திகள் வருகின்றது. அதாவது ஒவ்வொரு குழந்தையினுடையும் ஒவ்வொரு நேரத்தினுடைய 3 ரூபங்களில் அவர்கள் வெளிப்படுகின்றார்கள். என்ன ரூபம்? எண்ணத்திலும் சரி, சொல்லிலும் சரி, செயலாலும் சரி, இந்த மாதிரி 3 ரூபங்களில் பாப் தாதாவிடம் அவருடைய டிவியில் அவர் பார்த்து கொண்டு ரசிக்கின்றார். அவர் முடிவு, ஒரு அழகான ஒரு முடிவை வெளிப்படுத்துகின்றார். அது என்ன முடிவு என்று தெரியுமா? அவர் சொல்கின்றார், இதுவரையிலும் சரி நிறைய ஆத்மாக்கள், அதாவது பிராமண குழந்தைகள் 75% எப்படி இருக்குது அவருடைய முடிவு, வீணான எண்ணங்கள், வீணான வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகளை அவர் இருப்பதை கண்டு அவர் பார்க்கின்றார் அவருடைய டிவியில். இந்த கணக்குப்படி பார்த்தால் அது என்ன சொல்லலாம், அது மகா வாக்கியம் என்று சொல்லலாமா, இல்லை அது என்ன என்று நம்மளே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் என்னவாக இருக்கின்றோம், மகா வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதனால் இப்பொழுதிலிருந்தே அந்த சக்தியே அந்த மகா வாக்கியம் மகாராஜாக்கி விட்டீர்களா? அப்படி என்றால் அநேக ஆத்மாக்களுடைய முயற்சியை நாம் பலகீனமாகுவதற்கு, அதாவது முயற்சியை சாதாரணமாக்குவதற்கு காரணமாகி விடுவோம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 75% வீணான எண்ணங்கள் வார்த்தைகள் வருகிறது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் நான் பலகீனமாகுவதற்கு காரணமாகி விடுவேன். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்பொழுது இந்த சங்கமிகத்தினுடைய நாடகத்தின்படி நாம் இந்த வரதானம் அனைவருக்கும் பிராப்தியாகவில்லை என்றால் பெண்ணை யாருக்காகும், நாம் தான் கொடுக்க வேண்டும் அந்த வரதானத்தை. அதனால் அந்த 25% ஆத்மாக்கள் மட்டுமே இந்த வரதானத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு. அப்ப 75% வீணாக செல்கின்றது அப்படி என்று நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார். அதனால் அந்த சங்கமிகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நான் ஒரு பொறுப்பாளராக இருக்கின்றேன், இந்த உலக நன்மைக்கு நான் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படி என்று தன்னை ஒரு பொறுப்பாளி என்றும் அந்த மகத்துவத்தை புரிந்தும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி, ஒவ்வொரு சொல்லிலும் சரி, ஒவ்வொரு செயலிலும் சரி, எப்படி இருக்குன்னா கவனம் கொடுக்க வேண்டும். அதனால் சாதாரண முறையில் பேசக்கூடாது. நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் மகானாத்மாக்கள் என்னுடைய வார்த்தை சத்தியமாக இருக்க வேண்டும். அந்த சத்தியமாகும் காரணத்தினால்தான் நிறைய ஆத்மாக்களுக்கு
நன்மை ஏற்பட்டுவிடும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தில நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த மாதிரி வீணான எண்ணங்களை நாம் உருவாக்கக்கூடாது, அந்த வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த வீணான எண்ணை நடத்தை நன்மைக்கான அதுக்கு நாம் காரணமாகி விடுவோம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் கேட்கக்கூடிய, அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த சாதாரண ஆத்மாக்கள் நம்முடைய வார்த்தை நம்முடைய செயல்கள் மூலமாக அதாவது இறங்கும் கலையில் முயற்சி செய்தாது விடுவார்கள் அவர்கள். அதனால் அவர்கள் மூலமாக நாம் சபிக்கப்பட்ட ஒரு ஆத்மா ஆகிவிடுவோம். இதை மறைமுகமாக பாபா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு வரதானத்தை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும், இந்த செயலை நாம் செய்ய வேண்டும். அதனால் நாம் உண்மையான இந்த உலக நன்மைக்காக நான் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நிமித்தமான ஆத்மா அப்படி என்று புரிந்து, அது விரும்பாவிட்டாலும் யோசிக்காவிட்டாலும் சாதாரண வகையில் கூட எந்த ஆத்மாவிற்கும் சாபம் கொடுப்பதனுடைய காரியத்திற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். இது நன்றாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் அவர்களுக்கு என்னவென்று சொல்லலாம், அவர்களை வரதானம் கொடுப்பவர் என்று சொல்லலாமா, இல்லை வரதானங்களை வாங்குவோர் என்று சொல்லலாமா, இல்லை சாபம் வாங்குவோர் என்று சொல்லலாமா? அதனால் நாம் நிமித்தமாக இருக்கிறோம் அந்த கவனம் கொடுக்க வேண்டும், நுணுக்கமான சோதனை செய்து பார்க்க வேண்டும், இந்த சங்கமகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உலகினுடைய சேவைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல தன்னுடைய சேவைக்காக, தன்னுடைய மாற்றத்திற்காக, தன்னுடைய சம்ஸ்காரத்திற்காக, தன்னுடைய சுபாவசமாகி தன்னைத்தானே சரி செய்ய வேண்டும். அது ஏற்கனவே முடிந்து விட்டது. இப்போ என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு மூச்சிலும் சரி, ஒவ்வொரு எண்ணத்திலும் சரி, ஒவ்வொரு வினாடிலும் சரி, நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள், நாம் செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு அந்த சக்திகள், அனைத்து ஈஸ்வரிய சம்ஸ்காரங்கள், அந்த உயர்ந்த சுபாவம் மற்றவர்களுக்கு பிராப்தியாக வேண்டும். எல்லா அனைத்து பொக்கிஷங்களும் சரி, உலகத்தினுடைய சேவைக்காக நான் நிமித்தமாக இருக்கிறேன் அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அது பிராப்தியாக இருக்க வேண்டும், பலன் அளிக்கக்கூடியதாக சேவை செய்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த சங்கமகத்தில் இதுவரையில் தனக்காகவே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றால் எப்படி மற்றவர்களுக்கு பிராப்தியாக முடியும்? அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன இருக்கின்றோம், மாஸ்டர் படைப்பவர். அதுபோல உணர்ந்து மற்றவர்களுக்கு அந்த பிராப்தியை உருவாக்க வேண்டும். அதனால் படைப்பு தனக்காகத்தான் இருக்கிறது, ஆனால் படைப்பவர் படைப்பவராக இருப்பார். அதனால் புரிந்து கொண்டு யார் இந்த சங்கமகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த மாஸ்டர் படைப்பவராக இருக்கவில்லையோ, அவர் எதிர்காலத்தின் வரக்கூடிய அந்த 21 பிறவிலும் சரி அந்த உலகத்தினுடைய அதிபதி ஆக முடியாது. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்பொழுது நான் செய்யக்கூடிய வார்த்தைகள், நான் எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுபோல உருவாக்க வேண்டும் மாஸ்டர் படைப்பவராகி. இதுபோல எல்லாவற்றையும் சொல்லியும் என்னுடைய குழந்தைகள் செய்யவில்லை என்றால் அவர்கள் எங்கே வருவார்கள்? தர்மராஜ் புரிய கடந்துதான் ஆக வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொண்டு இப்பொழுதிலிருந்தே நாம் என்ன செய்யலாம், ஒரு பயிற்சி செய்யலாம். வந்து காலையிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நான் என்னென்ன வீணான கர்மங்கள் செய்தேன், என்னென்ன மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பலனை அளிக்கக்கூடியத ஒரு சார்ட் எழுதலாம். நம்முடைய செயல்கள், நம்முடைய சொல்லு, நம்முடைய எண்ணம் எல்லாவற்றிலும் சரி. கடைசியில் தூங்கும் பொழுது பாபா என்னால் முடியவில்லை, அந்த உண்மையான அந்த சத்தியமான அந்த கண்ணாடியில் பிராமண பரிவாரம் அப்படி என்று புரிந்து கொண்டு பாபாவுடைய சாட்டை கொடுத்து விட்டு மறுநாள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி அதை செயலில் கொடுத்து பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதை கொடுக்கலாம். அந்த சாபம் வாங்கக்கூடிய ஆத்மா வாங்கக்கூடாது. இது போல தனக்குத்தானே உருவாக்கி மாஸ்டர் படைப்பாளராகி மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தர்மராஜ் அப்படின்ற ரூபத்தில் நமக்கு சொல்லி கொண்டு
இப்பொழுது வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த வாணி 27/5/1974 அன்று வாணியில் பாபா இதுபோல இருக்க வேண்டும் அப்படின்று சொல்லியிருந்தார். அச்சா, ஓம் சாந்தி.